இனிப்புக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கலாம். பொதுவாக இனிப்பு சாப்பிடாத உடம்பு கெட்டு போயிடும் சொல்லுவாங்க. நாம் என்ன சொல்ல போகிறோம், இனிப்பு சாப்பிடுங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல போகிறோம். இங்கே பாருங்கள், இனிப்புக்கும் மண் சக்திக்கும் இறை பையுக்கும் மண்ணீர்களுக்கும் உதட்டுக்கும் கவலைக்கும் சம்மந்தம் இருக்குங்க. அதாவது உங்களுடைய மண்ணீரல் இருக்கு இல்லையா, ஸ்பிளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோடய அவுட்டர் லைன் போட்டு பாருங்கள். உங்கள் உதட்டுடைய அவுட்டர் லைன் போட்டு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உதட்டில் யாருக்காவது புண்ணு வந்துச்சுன்னா உதட்டில் எந்த வைத்தியம் பார்க்கக்கூடாது. மண்ணீரலையும் சாப்பாட்டு பை இருக்கு இல்லைங்களா, இறைப்பை, அதை க்ளீன் பண்ணால் போதும். இறைப்பையில் ப்ராப்ளம் வந்தால் தான் இந்த உதட்டில் ப்ராப்ளம் வரும். அவ்வளோ நெருங்கிய தொடர்பு இருக்குது. இனிப்புக்கும் மண்ணுக்கும் இறைப்பையுக்கும் மண்ணீரலுக்கும் உதட்டுக்கும் கவலைக்கும் சம்மந்தம் இருக்குது. இதெல்லாம் மொத்தமாக தெரிஞ்சால் நம்ம எல்லாமே ஆரோக்கியம் பண்ணிக்கலாங்க. அதாவது அந்த காலத்துல எல்லாம் பாருங்கள், சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமாகலை, வயிறு திம்முன்னு இருந்ததுன்னா ஒரு இனிப்பு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இனிப்பு சாப்பிட்டா வயிறு வேலை செய்யும். இனிப்பு அப்படிங்கிற சுவை இருக்கு இல்லைங்களா, இந்த நாக்கில் புள்ளி புள்ளியாக இருக்கு இல்லையா, இந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறதுக்கு பேர் டேஸ்ட் பட்ஸ்ன்னு பேருங்க. சுவை மட்டுக்கள் இந்த இனிப்புங்கிற சுவை நாக்கில் பட்டு மண் கரண்ட்டாக மாதிரி உடம்பெல்லாம் சப்ளை ஆகுங்க, எல்லாம் ஒவ்வொரு செல்லுக்கும் போகுங்க. அது மொழி தாங்க உயிரோட இருக்கிறோம். அந்த இனிப்புங்கிற சுவை தான் நமக்கு ஆரோக்கியம். இப்போது கவலை வந்தால் பசிக்காது, பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் கவலையாக இருப்பார், பசிக்காது. ஏன் பசிக்காது? கவலைங்கிற அந்த உணர்ச்சி உடம்பில் உள்ள மண் சக்தியை எடுத்துகிட்டு போயிடும். அப்போ என்ன ஆகும், பசிக்காது. இப்போது ஒரு அம்மா இருக்கிறாங்க, குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வரல, ஆட்டோவில் பார்க்குறாங்க வரல, 4 மணியாச்சும் வரல, 5 மணியாச்சும் வரல, 6 மணியாச்சும் வரல, கவலையாக உட்காந்துருப்பாங்களா? அப்போ நான் சாப்பிட்டா இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. திடீர்னு குழந்தை ஃபோன் பண்ணி, அம்மா நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா அப்படின்னு நிம்மதி வந்தோடனே பசிக்குதா இல்லையா? ஸோ கவலை வந்தால் பசிக்காது. பல பேர்த்துக்கு ஏன் தெரியுமா சுகர் வருது, மனசில் இருக்கிற கவலை தான். இந்த கவலை என்ன பண்ணுது, வயிற்று ஜீரணம் பண்ண விட மாட்டேங்குது. அப்போ சர்க்கரை ஒழுங்காக ஜீரணமாக மாட்டேங்குது, கெட்ட சர்க்கரை உள்ளே போகுது, உங்கள் பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் கொடுக்க மாட்டேங்குது, அதனால் நோய் வருது. ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க, அந்த கணையம் தான் கெட்டு போச்சுமாங்க, கணையமெல்லாம் ஒன்றும் கெட்டு போகலை, ஒழுங்காக தான் இருக்குது. மனசில் கவலை இருந்தால் ஜீரணாகாதுங்க, ஜீரணாகலைன்னா சுகர் பாதிக்கும். இங்கே பாருங்கள், இனிப்புக்கும் மண்ணுக்கும், மண்ணுங்கிற எனர்ஜிக்கும், அதாவது பூமி சம்மந்தப்பட்ட பிராணனுக்கும், இறைப்பை வயிற்றுக்கும், மண்ணீரல் ஸ்பிளீனுக்கும், உதட்டுக்கும் கவலைக்கும் சம்மந்தம் இருக்கு. இப்போது இந்த இனிப்பே சாப்பிடாதீங்க, இனிப்பு சாப்பிட்டா வியாதி வரும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, நான் ஒத்துக்க மாட்டேங்க. இனிப்பு சாப்பிட்டா தான் சக்கரை வியாதியாக குணமாகுங்க. அதாவது நல்லா கேளுங்க, இனிப்பு சாப்பிட்டா ஏன் சக்கரை வியாதி வருங்கிறத பார்த்துடலாம். அதாவது முதல்ல சக்கரை வியாதினு முதல்ல பார்க்கலாம். சாப்பிட்ற சாப்பாட்டில் சர்க்கரை இருக்குது, சுகர் இருக்குது, குளுக்கோஸு, இது வாயில் ஜீரணமாகி, வயிற்றில் ஜீரணமாகி, குடலில் ஜீரணமாகி, பிளட்டில் போய் கலக்குது, ரத்தத்தில். ஒழுங்காக ஜீரணமானால் நல்ல சர்க்கரை இன்சுலின் கிடைக்கும், செல்லுக்குள்ளே போகும். ஒழுங்காக ஜீரணமாக காட்டி கெட்ட சக்கரை இது இன்சுலின் கிடைக்காது, செல்லுக்குள்ளே போகாது. சக்கரை வியாதி என்பது கணையம் கெட்டு போகிற வியாதி இல்லை, ஜீரணம் கெட்டு போகிற வியாதிங்க. ஜீரணம் ஒழுங்காக ஆகலைன்னா அது கெட்ட சக்கரை, அது உள்ளே போய் எல்லா கூத்தும் பண்ணும். ஒழுங்காக ஜீரணமானால் நல்ல சக்கரை, எல்லா நல்ல காரியம் பண்ணும். ஸோ சக்கரை வியாதி உள்ளவங்க அதுக்கு என்ன கணையம் கெட்டு போச்சுன்னு யோசிக்கிறத விட்டு ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறது எப்படி, சாப்பிட்றது எப்படின்னு கற்றுக்கிட்டால் போதுங்க. நல்லா கேளுங்க, இந்த சக்கரை வியாதியில் என்ன வருதுன்னா, இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இட்லி சாப்பிட்டா சுகர் ஏறுறதில்லை, ஆனால் ஜிலேபி சாப்பிட்டா சுகர் ஏறுதா? இல்லை, நல்லா கேவனிங்க, இட்லியில் தான் அதிக சர்க்கரை இருக்குது, ஜிலேபியில் ரொம்ப கம்மியாக சர்க்கரை இருக்குது. ஆனால் இட்லி சாப்பிட்டா சுகர் ஏறலை, ஜிலேபி சாப்பிட்டா ஏறுது. அதாவது இட்லியில் சர்க்கரை இருக்குது ஆனால் இனிப்பு இல்லை. நல்லா கேட்டுக்குங்க, இனிப்பு என்பது வேறு, சர்க்கரை என்பது வேறு, இதுவே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இனிப்புன்னு என்னங்க, ஸ்வீட், சர்க்கரை என்ன, சுகர். இங்கே பாருங்கள், சர்க்கரை என்பது ஒரு பொருள், இது கண்ணில் பார்க்கலாம், வயிற்றில் ஜீரணப்பட வேண்டிய ஒன்று. இனிப்பு என்பது கண்ணுக்கு தெரியாத சூட்சம பொருள், அது நாக்கு தான் ஜீரணம் பண்ணும், சுவை வேறு, பொருள் வேறுங்க. நான் ஒன்று சொல்லிட்டா, எந்த சர்க்கரை இனிக்காதுங்க, சுகர் ஸ்வீட்டாக இருக்காது, புரியலையா? இப்போ உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா,
உருளைக்கிழங்குல தான் உலகத்திலே அதிக சர்க்கரை இருக்கு. இன்னைக்குதா ஏன் இன்னைக்குல சர்க்கரைங்கிறது வேற இனிப்புங்கிறது வேறீங்க. நல்லா கவனிங்க. ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட்றீங்க உங்களுக்கு சுகர் அதிகமாகாது. ஆனால் ஒரு ஜிலேபி சாப்பிட்டா சுகர் ஏன் தெரியுமா ஏறுது? உருளைக்கிழங்கு வயிற்றுல போய் உட்காந்துருக்கு கார்போஹைட்ரேட்டு. ஜிலேபி நான் நாக்கில் வச்ச உடனே ஜிலேபியில் உள்ள இனிப்பு நாக்கில் பட்டு அது மண் கரெக்டாக மாற்றி வயிற்றுக்குள்ளே போய் வயிற்றில் இருக்கிற உருளைக்கிழங்குடைய சுக்கு சர்க்கரை எடுத்து பிளட்டில் கலக்குது. இதில் என்ன புரியுது? இதில் என்ன புரியுதுன்னா இனிப்பு நாக்கில் தான் வேலை செய்யுது, வயிற்றுலையோ உடம்புலையோ பிளட்லேயோ வேலை செய்யலை. அப்போது இனிப்பு சாப்பிட்டா சாப்பாடு ஜீரணமாகும். உள்ளாங்க விஷயம். அப்போ ஏற்கனவே தப்பு தப்பாக முழுங்கி வச்சுருக்குறோம், ஒழுங்காக சாப்பிடாம முழுங்கி வச்சுருக்கோமா. இந்த ஒழுங்காக ஜீரணமாகாத சாப்பாட்டை இனிப்பு சாப்பிட்டோன்னே கெட்ட சர்க்கரை உள்ளே போய் உங்களுக்கு சர்க்கரை வியாதி உண்டு பண்ணுது. எனவே நான் சொல்கிற மாதிரி நல்லா பசி எடுத்து கூழ் மாதிரி அரைச்சி நல்லா மென்று உதட்ட மூடி நல்லா மென்று சாப்பிட்டிங்கன்னா அந்த சர்க்கரையை சாப்பிட்டுட்டு இனிப்பு சாப்பிடுங்க. உங்களுக்கு இனிப்பினால் எந்த ஒரு கெடுதலும் நடக்கவே நடக்காது. ஏங்க நம்மெல்லாம் யார் தெரியுங்களா? அச்சு வெள்ளம் உருண்ட வெள்ளம் பரங்கற்பட்டி பஞ்சாமிரதம் தேன் சப்பட்டை பழம் சாப்பிட்ட பரம்பரைங்க. இனிப்பு ஒரு மனிதனுக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. இனிப்பு நல்லதுங்க, இனிப்பு எல்லாருமே சாப்பிட்லாங்க. உதாரணத்துக்கு ஒரு 10 பேரிச்சி மலை எனக்கு கொடுங்க, நான் ரெண்டு தான் சாப்பிடுவேன், மூணாவது பேரிச்சி மலை சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா? ரெண்டு பேரிச்சி மலை தான் நல்லா வாயில் போட்டு மென்று கூழ் மாதிரி அரைச்சி இருக்கிற இனிப்பெல்லாம் எடுப்பேன், மூணாவது பேரிச்சி மலத்தை வாயில் போட்டால் திகட்டும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 10 பேரிச்சி மலத்தை சாப்பிட்டு பத்துலேன்னு கேட்பீங்க. அப்போ என்ன அர்த்தம்? முழுங்கிட்டு இருக்கோன்னு அர்த்தங்க. இனிப்பை முழுங்கினால் சர்க்கரை வியாதி வரும், இனிப்பை நன்றாக மென்று கூழ் மாதிரி அரைத்து சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி குணமாகும். சிம்பிளாக சொல்கிறேங்க, சர்க்கரை வியாதி உள்ளவங்க இனிப்பு சாப்பிட்டா தான் சரியாக போகும், இல்லைன்னா சரியாக போகவே போகாது. ஆனால் சாப்பிட்ற முறை இருக்குது. பசி எடுத்து உதட்ட மூடி நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி கவனத்தை அந்த இனிப்பில் வச்சு ஸ்டேஸை ரசித்து சாப்பிட்டு பாருங்களேன். அதே இனிப்பு அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்தும். எனவே புரிந்து கொள்ளுங்கள், இனிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். எனவே நாக்கு தான் டாக்டர், சுவைதான் மருந்து என்று புரிந்து கொண்டு இனிமேல் இனிப்பை மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று புரிந்து கொண்டு இனிப்பை அளவாக சரியாக சாப்பிடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். எனவே இனிப்புக்கும் இறைப்பையக்கும் மண்ணீரலுக்கும் உதட்டுக்கும் கவலைக்கும் மண் சக்திக்கும் சம்பந்தம் உண்டுன்னு புரிந்து கொண்டு உங்கள் நாக்கு எவ்வளோ இனிப்பு கேட்கிறதோ அதை சரியாக சாப்பிடுங்கள். இன்று முதல் சாப்பிடுங்கள். கண்டிப்பாக இனிப்பு உங்களுக்கு நல்ல காரியம் செய்யும். இனிப்பு நமக்கு தேவை, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனவே ஆரோக்கியத்திற்கு இனிப்பு தேவைன்னு புரிந்து கொண்டு இனிப்பு சாப்பிட்டு நாம் வாழ்வோம் ஆரோக்கியமாக.